ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம சில எளிய எளிய சின்ன சின்ன யோகாசனங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முழு பாடியோட வார்ம்அப் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் டைரெக்டாகவே நம்ம வந்து முதுகெலும்புக்குண்டான வார்ம்அப் மட்டும் பண்ணிவிட்டு ஆசனாஸை பார்க்கலாம். ப்ரீத் இன் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ வளைய முடியுமோ அப்படி வளைக்கிறோம். ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு முதுகெலும்பை ஆப்போசிட் சைடில் வளைக்கிறோம். இது முதுகெலும்புக்கு ஒரு நல்ல வார்ம்அப். கேட் அண்ட் கேமல் இல்லைன்னா கேட் அண்ட் கவ் இந்த மாதிரி சொல்லலாம் இதை. இப்போ அதுலேயே வந்து ஜஸ்ட் இன்னொரு வேரியேஷன், கொஞ்சம் பேலன்சிங்க்கும் கைக்கும் காலுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு எந்த கை வச்சுருக்கேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காலை தூக்கியிருக்கேன். நான் இதில் எல்லாமே வெறும் ஒவ்வொரு தடவை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சின்ன வீடியோவாக போடுறதுக்காக. நீங்கள் இது எல்லாத்தையுமே 3 times 4 times அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு நீங்கள் 3-4 times பண்ணதுக்கப்புறமா இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ முட்டு நான் அப்படி அதே 90 degrees தான் இருக்குது, உடம்பு மட்டும் ஜஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வஜ்ராசனில் உட்காந்து பண்ண மாதிரி, இதுக்கு பேர் சைல்டு போஸ். இது ஃபுல்லாக முதுகெலும்பு கையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். முதல்ல சொன்ன வார்ம்அப், இப்போ வரைக்கும் உள்ள இந்த எக்ஸசைஸ், இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இப்போ ரெடி. நம்ம இப்போ மொதல் ஆசனம் பார்க்க போகிறது சிசுபாலாசன். இது வந்து ஒரு குழந்தைய நம்ம கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஆட்டுற மாதிரி ஆட்டுறோம். இது பண்ணும்போது முதுகெலும்பு வந்து நேராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது நம்ம அடுத்து பண்ண போகிற பத்மாசன் இதுக்கெல்லாம் ஒரு வார்ம்அப் மாதிரி இருக்கும். முதுகெலும்பு நேராக வைக்கும்போது அங்கேயே நல்ல ரத்த ஓட்டம் பாயும். சின்ன ட்விஸ்ட்டு இங்கே அங்கேயும் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ஒவ்வொரு சைடும் 8 to 10 times இது மாதிரி பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது பத்மாசனுக்காக ட்ரை பண்ணுறோம். முதலையே பத்மாசன் வரலைன்னா கவலையே பட வேண்டாம், அர்த்த பத்மாசன் பண்ணால் போதும். யோகாங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டானது, வரலங்கிறதுக்காக யாரும் விட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய செய்ய அனைவருக்கும் வரும். ஏதாவது வெயிட் கூட இந்த இருக்கிறோம் இந்த மாதிரி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பாதி மட்டும் அர்த்த பத்மாசன் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணுறது பர்வதாசன். கையை மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஜஸ்ட்டு 2-3 மூச்சு நார்மலாக விட்டுட்டு இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டேமும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். நான் எல்லாமே முதலையே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆசனத்தை. நீங்கள் இதை ஒரு 3-4 times அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது யோக முத்ரா. கையை பின்னாடி எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து குனியும் போது வெளியில் விட்டுக்கிட்டேமும் குனிகிறோம். நெத்தியை வந்து தரையத்தோட முயற்சி செய்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சாலும் போதுமானது, முதல் நாளே தரையை தொடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தொடும். தரையை தொடணுன்றக்காக நம்ம பின்பகுதியை தூக்கி தூக்கிட்டு பண்ணக்கூடாது, பின்பகுதி அப்படியே தரையில் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு தொடணும். ரிலாக்ஸ். இடையில உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கோங்க. அடுத்த ஆசனம் நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனம். இதுக்கு கைகளை இப்படி இதே மாதிரி தோள்களுக்கு கீழே வர்ற மாதிரி நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி தூக்கணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இடுப்புக்கு கீழே உள்ள போர்ஷனில் மேலே தூக்கவே கூடாது. கைகளை உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி வச்சுக்கோங்க. இப்படி நேராக வைக்கணும்னா வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெண்டானா தான் வருது அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எல்போவில் பாருங்கள் சின்ன வளைவு இருக்குது, அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியுதுனாலும் வச்சுக்கலாம், இப்படி கொஞ்சம் கம்மியாக தான் முடியுதுனாலும் வச்சுக்கலாம். என்ன வேரியேஷன்லனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். நம்ம இப்போ புஜங்காசன் பண்ணும்போது பின்னாடி வளைவு கொடுத்தனால இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆசன் மாதிரி முதல்ல பண்ண மாதிரி சைல்டு போஸில் ரிலாக்ஸ் பண்ணுறோம். எந்த ஒரு ஆசனமே எந்த பெண்டு பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பண்ணி நம்ம ஐடியல் பண்ணிக்கிறோம், நியூட்ரல் பண்ணணும் பாடியை. இப்போ நம்ம பண்ணுறது பச்சிமோத்தாசன். இதுவும் மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு குனிகிறோம். குனியும் போது
திரும்ப ஃபுல்லாக தொட வரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடையில நிறுத்தி நிறுத்தி திரும்ப மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு குனியும் போது வெளியில் விட்டுட்டே குனிங்க. உங்கள் கை எங்கே தொட முடியுதோ தொடுங்க. கட்டை விரலை பிடிக்கணும்னா பிடிங்க, இல்லை இது மாதிரி ஃபுல் காலையும் லாக் பண்ணணும்னா பண்ணுங்க. எப்படி வசதியாக வருதோ அது மாதிரி செய்யலாம். இதுவுமே நான் ஒரு தடவை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் எல்லா ஆசனத்தையும் 4 to 5 times கூட செய்யலாம். ரிலாக்ஸ். வெளியில் வரும்போது ரிலாக்ஸ் பண்ணும்போது மூச்சை வெளியில் விட்டுட்டே, சாரி மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் ஆசன் பண்ணுறோம். பூர்வோட்டாசனம், பச்சிமோத்தாசன் பண்ணதுக்காக இதுக்கு அதுக்கு ஆப்போசிட் ஆசன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ பாடி அதே பேக் போனை வந்து ஸ்லாண்டிங்காக இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஃபுல் பாடியும் ஒரே லைனில் இருக்குது. கைகளோட விரல்கள் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. தலையை நல்லா தொங்க விட்டு பண்ணோம். அடுத்து நம்ம பண்ணுறது உத்தம் பாதாசன். ஒரு காலை தூக்கி பண்ணுறதுனால ஏகபாத உத்தம் பாதாசன். இது இப்படி காலை தூக்கி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கையை எடுத்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு விடுங்க. 90 degrees ஒரே லைனில் வரும் உங்களுக்கு. முதல்ல வரலைன்னா கையோட சப்போர்ட்டில் பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. முட்டை மட்டும் வளைக்காமல் ஜஸ்ட் கை சப்போர்ட் கொடுத்து பிடிங்க. இப்போ ரெண்டு காலும் தூக்குறோம், உத்தம் பாதாசனா. இப்போவும் 90 degrees வர்றதுக்கு முதல்ல கையை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்காமலும் பண்ண முடியும்னா ஃபைன், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பண்ண போகிறது அதே உத்தம் பாதாசன்லேயே வேரியேஷன்ஸ். இது வந்து வயிற்று சதையெல்லாம் குறையிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்படி 90 degrees வச்சதுக்கப்புறமா இடையில ஒரு 60 degrees வர்ற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு அது மாதிரி காலை நிறுத்துகிறோம். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நீங்கள் ஒரு 10 to 20 கவுண்டிங் வச்சுருந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது 30 degrees வச்சுருக்கோம், ரிலாக்ஸ். இப்போது ஸ்டாண்டிங்கில் உள்ள ஆசனாஸ் பார்க்கலாம். த்ரிகோண ஆசன். ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் பார்த்தோம், ஐடியலாக பார்த்தோம், ஃப்ரண்ட் பெண்ட் பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷனில் உள்ள ஆசனாஸ் பண்ணுறோம், த்ரிகோண ஆசன். இதெல்லாம் மூச்சு நார்மலாக வச்சுட்டு பண்ணலாம். இப்போ அதிலேயே வேரியேஷன், முதுகெலும்பியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கோணாசனில் இன்னொரு வேரியேஷன் பார்க்குறோம். இப்படி பண்ணும்போது இந்த கை வந்து காலை தொட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பி மேலே இருக்கிற கையோட நுனி பகுதியில் நம்ம பார்வையை பார்க்கணும். ரிலாக்ஸ். அது அப்படியே ஆப்போசிட் சைடு. இது முதுகெலும்புக்கும் ட்விஸ்ட் ஆகும், முட்டை வளைக்காமல் திரும்புங்க. ரிலாக்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது பாதஹஸ்தாசன். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து குனியும் போது மூச்சை ரிலீஸ் பண்ணிட்டே வெளியில் விட்டுட்டே குனிகிறோம். முட்டு வளைக்கக்கூடாது, எங்கே வரைக்கும் கை போகுதோ போதுமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சதுன்னா உங்கள் நெற்றி வந்து முழங்கால்களை தொடும் அளவுக்கு செய்யணும். இந்த ஆசனாஸ்லாம் பண்ணும்போது இதுலேயே சிட்டிங்கில், ஸ்டாண்டிங்கில், ஃப்ரண்ட் பெண்டிங், பேக் பெண்டிங் எல்லாமே உள்ள பேசிக் ஆசனாஸ் வந்துருச்சு. ஸோ இதையே வந்து ஒரு 4-5 times நீங்கள் பண்ணும்போது 20 to 30 minutes ரொட்டேஷன் ஒரு ஃபுல் டைமுக்கு வரும் இந்த ஆசனாஸ். உடம்புக்கு மிகவும் நல்லது, எல்லாமே ஃபுல் பாடிக்குமே சேர்ந்து கவர் ஆயிடுச்சு இதில். இப்போ நம்ம பண்ணுறது ஏகபாத ஆசனம். பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கால் முதலையே மேலே வரைக்கும் வைக்க வராது, பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கும். வரலைன்னா கவலையே வேண்டாம், முதல்ல கீழே வச்சுக்கோங்க, இல்லை முழங்கால் அளவுக்குள்ள இடத்துல வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் முழுமையாக மேலே ஏற்றி வச்சுட்டு இப்படி கைகள் இரண்டையும் மேலே கொண்டு போய் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்போசிட் சைடில் பண்ணுறோம். இது குழந்தைகள் பண்ணும்போது ஞாபக சக்திக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் மிகவும் நல்லது. பெண்களுமே வந்து ஒரு 35-40 ஆகும்போது நிறைய மறதி வருது, இப்படியெல்லாம் நமக்கு ஆகும்போது அதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கிற ஆசனம் இது. மூச்சை உள்ளே இழுத்துட்டே கைகளை மேலே கூப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரண முறையில் மூச்சு விட்டுட்டு
கீழே கொண்டு வாங்க ரிலாக்ஸ். கடைசியாக நம்ம பண்ண போகிற ஆசனம் தடாசனம். கையை வந்து இப்படி கோர்த்துட்டு அந்த கையை அப்படியே திருப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க. இப்போது கால்கள்லேயும் வெறும் விரல்களோட சப்போர்ட்டில் மட்டும் குதிங்கால மேலே தூக்குறோம். இதுலேயும் ரத்த ஓட்டம் மிகவும் சீராக அமையும். முதுகு வலி மூட்டு வலி இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்கு இதை செய்யும்போது அது நல்லாவே குறையும். இன்னொரு தடவை கால்கள் எப்படி தூக்குறேங்கிற தெரியறதுக்காக சைட்லிருந்தும் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ தூக்கி பண்ணுங்கள். பேலன்சிங்க்கும் இது ரொம்ப நல்ல ஆசனம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனாஸ் ஒரு 8-10 ஆசனாஸ் செஞ்சுட்டு கூட வார்ம் அப் பண்ணிவிட்டு இதை பண்ணக்கப்புறம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக பண்ணுறது வந்து சவாசனம், சாந்தி ஆசனம் இல்லைன்னா சவாசனம் சொல்லுவாங்க. ஃபுல் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை கால் எல்லாம் தளர்த்தி விட்டுட்டு படுத்துருக்கேன் பாருங்கள். எப்போவுமே ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். ஆசனம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி செய்யலைனாலும் கடைசியில் சவாசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். சவாசனம் பண்ணிவிட்டு எந்திக்கும் போது நீங்கள் ரைட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு தான் எந்திக்கணும். இது மாதிரி வரும் பதிவுகள்லேயும் நிறைய எளிய எளிய ஆசனங்களை பார்க்கலாம். நன்றி.